குறைவடையும் பேருந்து கட்டணங்கள், வெளியான மகிழ்ச்சி தகவல். நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம், மகிந்தாணி சீற்றம். இலங்கையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்படும் கடும் கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்தில் விபத்து, 11 சிறுவர்கள் வைத்தியசாலையில். குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் உட்பட அனைத்து பேருந்து கட்டணங்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% குறைப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. எரிபொருள் விலை, வாகன உதிரி பாகங்களின் விலை, டயர் மற்றும் பேட்டரி விலை உள்ளிட்ட 12 விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த கொரோனா காலத்தில் பேருந்துகளின் இருக்கைகளின் எண்ணிக்கைகளுக்கு அமைய பயணிகளை ஏற்றிச் செல்லும் சட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட 20% பேருந்து கட்டண அதிகரிப்பிற்கு மேலதிகமாக 10% முன்னொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய 30% காணப்படுகின்ற குறைந்தபட்ச கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களும் குறைக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். ஜனாதிபதி பதவியையும் நாடாளுமன்ற அதிகாரத்தையும் நாங்களே கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் ஆட்சி அதிகாரத்தை ஏற்கவும் அதிகாரத்தை துறக்கவும் ராஜபக்சர்கள் தயாராகவே உள்ளார்கள் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார். மேலும் 2022 தவறான சித்தரிப்புகளினால் பாரிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. ஜனநாயக போராட்டத்தை ஒரு தரப்பினர் பயங்கரவாத போராட்டமாக மாற்றி அமைத்தார்கள் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார். விரைவில் தாம் நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிற்கு பணம் அனுப்ப இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு மேலும் நீடிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில மூலதன பரிவர்த்தனைகள் மற்றும் தொலைபேசி பரிமாற்றங்கள் ஆகிய வெளிநாட்டிற்கு பணம் அனுப்புவது குறித்து விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டுப்பாடுகளை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படவுள்ளது. ஏப்ரல் 2020 முதல் மூலதன பரிவர்த்தனைகள் மற்றும் தொலைபேசி பரிமாற்றங்கள் தொடர்பான வெளிப்புற பணப்பரிமாற்றங்களை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவுகள் அப்போது வெளியிடப்பட்டு வந்தன. இது தொடர்பான கடைசி உத்தரவு 2022 டிசம்பர் 22ஆம் தேதி 2017 12 எண்சட்டத்தின் கீழ் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சரால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை உதயபுரம் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. அதிகளவான முன்பள்ளி சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கிய 11 முன்பள்ளி சிறுவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் விபத்தில் காயமடைந்தவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறைவடையும் பேருந்து கட்டணங்கள், வெளியான மகிழ்ச்சி தகவல். நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம், மகிந்தாணி சீற்றம். இலங்கையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்படும் கடும் கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்தில் விபத்து, 11 சிறுவர்கள் வைத்தியசாலையில்.